வாகனம் ஓட்டும் போது மொபைல் போன்களை பயன்படுத்த வேண்டாம். கண்களின் கவனம் சாலையின் மீது இருக்கட்டும். பக்கல் அப் யங் இந்தியா பீ த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். இங்க வந்து கொடுக்கிற அந்த இதுக்கு கூட காம்ப்ளிமெண்ட்ல கூட வந்து ரூமை கொடுக்கணும். குறைந்த வாடகைக்கு நல்ல நேர்மையான ஒரு இடத்தை கொடுக்கறது வந்து தமிழ்நாடு டூரிசம் தான். இங்க மாத்திரம் இல்லை, தமிழ்நாடு பூரா இடத்துலயுமே இந்த மாதிரி நடக்குது. நம்ம ஹோட்டலை பற்றினா ஹோட்டல் நல்லா இருக்கும், ஆனால் ரேட்டு கம்மியாக இருக்கும். அந்த அளவுக்கு பண்ணி மக்களுக்கு வசதி பண்ணி இந்த டூரிஸ்ட்டை வந்து மொத்தம் வளர்த்துக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் பண்ணியிருக்கோம். இது கிட்டத்தட்ட போன ஆண்டு வந்து இந்த இதில் வந்து ஒரு 21 கோடி பேருக்கு மேலே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. இது இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கோடியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வேலை செய்யணும். 30 கோடி அளவுக்கு வந்தாங்கன்னா 30 கோடி பேர் இங்கே வந்து பரவாயில்ல பாருங்கிறது போடுவாங்க, நார்த்துலேருந்து வருவாங்க. இப்போ கூட ஊட்டியில் சில பேரை கேட்டேன், எங்கேருந்து வந்திருக்கேன், நான் குஜராத்லேருந்து வந்தேன் சார், டெல்லியிலேருந்து சொல்கிறேன், எத்தனை நாள் இருக்கேன், 14 நாளாக இருக்கிறேன், 12 நாளாக இருக்கேன்றாங்க. சுற்றுலா மூலமாக எந்தெந்த பகுதிக்கு வந்து ஜனங்க வராங்க, அந்த இடத்துல எப்படி மேம்படுத்துகிறாங்க, சுற்றுலா மேம்பாட்டு கலந்து என்ன திட்டங்களை கொண்டு வரலாம்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக கேட்டு அந்த மாவட்டத்தில் உள்ளதான் முக்கிய வந்து அரசியல்வாதிகள், நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ளவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் எல்லாத்திலும் கேட்டு அவர்களுக்கு திட்டங்களை அனுப்பி அந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவாகும், அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சேருது, அந்த டிபார்ட்மெண்ட்டு கூட நீங்கள் வந்து வாங்கி பெர்மிஷன் வாங்கி அவங்களையே ஒரு அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள் த்ரூ மாவட்ட செலவு இவ்வளோ ஆகும் பண்ணி கொடுங்கன்னா அதை நாங்கள் எடுத்து செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கோம். இவங்க வந்து இந்தியாவிலேயே இங்கே சும்மா எதுக்கு எதுக்கு கிடையாது, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த துறையாக மாறும், நம்பர் ஒன் துறையாக இந்த சுற்றுலாத்துறை மாறும் என்று இப்போவும் ஒன்று தான், நம்பர் ஒன்று தான். நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு என்ன ஒரு கிடைச்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்குன்னா கோயில்கள் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம் இந்த இது மாநிலம் வந்து இந்த மாதிரி தான் எல்லாம் நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலை பார்க்குறதுக்கு நிறைய வராங்க, கோயில் பார்க்குறது ரெண்டு பக்கம் ஒரு ஏரியாவில் இருக்கிற நம்ம உள்ளூரில் இருக்கிற பக்திக்காக வராங்க, வார்னர்ஸ் வந்து நிறைய வராங்க, அப்போ அந்த கலைக்காக வராங்க. அந்த காலத்தில் இந்த மன்னர்கள்லாம் நம்ம கோயில்களை வச்சுருக்கிற இந்த ஆற்று அந்த கலை இதுலேருந்து இறங்கியுமே இவ்வளோ அழகாக இல்லை, அந்த அளவுக்கு வராங்க. ஏரிகள் மாவட்டம் இருக்கும் சார், காஞ்சிபுரம் இதில் வந்து இந்த போட்டுகள்லாம் விட்டால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் தாமலி ஏரி அதுக்கும் முன்னேறி கரை முன்னேறி கரையில் காலையில் வந்து உங்கள் மேயர் வந்தாங்க, மேயர் கிட்ட சொன்னாங்க, மேயர் திமுக மேயர் தானே, என்ன கட்சிக்காரர் பருவம் வரும்போதுன்னா அமைச்சர் வராமல் இருப்பாங்களா, அதெல்லாம் வந்து சொன்னாங்க, எங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தருங்க உடனே சொல்லிட்டு. அது பிடபிள்யூக்கு சேர்ந்த அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, பிடபிள்யூ கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அதுக்கு ஒரு என்ஓசி வாங்கி அதுக்கு திட்டமிட்டு டிபிஆர் போட்டு அந்த டிபிஆரில் வந்து எவ்வளோ காஸ்ட் வருதோ அது வந்து த்ரூ கலெக்டர் எங்களுக்கு அனுப்புங்க, கண்டிப்பாக இந்த வருஷமே உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வந்துருக்கோம். அந்த மாதிரி பல இடங்கள் இன்றைக்கி அது ஒன்று சொல்கிறீங்க, என்ன வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு 20 ஏக்கர் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் புத்தகரம் வந்த இடம் சொல்லி இந்த புத்தகரம் பண்ணுறதுல ஒரு 20 ஏக்கர்ஸ் இருக்கு, அதை டெவலப்மெண்ட் கூட இப்போ வந்து ப்ரொப்போசல் நம்ம சொல்லிக்கிறோம். காஞ்சிபுரத்தை பொறுத்து சுற்றுலா மூலமாக எந்தெந்த பகுதிக்கு வந்து ஜனங்க வராங்க, அந்த இடத்துல எப்படி மேம்படுத்துகிறாங்க, சுற்றுலா மேம்பாட்டு கலந்து என்ன திட்டங்களை கொண்டு வரலாம்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டமாக கேட்டு அந்த மாவட்டத்தில் உள்ளதான் முக்கிய வந்து அரசியல்வாதிகள், நம்ம உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ளவர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதே மாதிரி மாவட்ட நிர்வாகம் எல்லாத்திலும் கேட்டு அவர்களுக்கு திட்டங்களை அனுப்பி அந்த திட்டத்துக்கு எவ்வளோ செலவாகும், அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் சேருது, அந்த டிபார்ட்மெண்ட்டு கூட நீங்கள் வந்து வாங்கி பெர்மிஷன் வாங்கி அவங்களையே ஒரு அப்ளிகேஷன் போட சொல்லுங்கள் த்ரூ மாவட்ட செலவு இவ்வளோ ஆகும் பண்ணி கொடுங்கன்னா அதை நாங்கள் எடுத்து செஞ்சு தரோம்னு சொல்லியிருக்கோம். இவங்க வந்து இந்தியாவிலேயே இங்கே சும்மா எதுக்கு எதுக்கு கிடையாது, இந்தியாவிலேயே மிகச்சிறந்த துறையாக மாறும், நம்பர் ஒன் துறையாக இந்த சுற்றுலாத்துறை மாறும் என்று இப்போவும் ஒன்று தான், நம்பர் ஒன்று தான். நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு என்ன ஒரு கிடைச்சி தமிழ்நாட்டுக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்குன்னா கோயில்கள் அதிகமாக உள்ள ஒரு மாவட்டம் இந்த இது மாநிலம் வந்து இந்த மாதிரி தான், எல்லாம் நிறைய கோயில்கள் இருக்குது. அந்த கோயிலை பார்க்குறதுக்கு நிறைய வராங்க, கோயில் பார்க்குறது ரெண்டு பக்கம் ஒரு ஏரியாவில் இருக்கிற நம்ம உள்ளூரில் இருக்கிற பக்திக்காக வராங்க, வார்னர்ஸ் வந்து நிறைய வராங்க, அப்போ அந்த கலைக்காக வராங்க. அந்த காலத்தில் இந்த மன்னர்கள்லாம் நம்ம கோயில்களை வச்சுருக்கிற இந்த ஆற்று அந்த கலை இதுலேருந்து இறங்கியுமே இவ்வளோ அழகாக இல்லை, அந்த அளவுக்கு வராங்க. ஏரிகள் மாவட்டம் இருக்கும் சார், காஞ்சிபுரம் இதில் வந்து இந்த போட்டுகள்லாம் விட்டால் நல்லாயிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய ஏரிகள் தாமலி ஏரி அதுக்கும் முன்னேறி கரை முன்னேறி கரையில் காலையில் வந்து
மேயர் வந்தாங்க. மேயர் கிட்ட சொன்னாங்க, மேயர் திமுக மேயர் தானே, என்ன கட்சி வேலை பருவம் வரும்போதுனா அமைச்சர் வராமல் இருப்பாங்களா, அதெல்லாம் வந்து சொன்னாங்க. எங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தரணும் உடனே சொல்லிட்டேன். அது பிடபிள்யூக்கு சேர்ந்த அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. பிடபிள்யூ கிட்ட ஒரு அப்ளிகேஷன் வாங்கி அதுக்கு ஒரு என்ஓசி வாங்கி அதுக்கு திட்டமிட்டு டிபிஆர் போட்டு அந்த டிபிஆரில் வந்து எவ்வளோ காஸ்ட் வருதோ அது வந்து த்ரூ கலெக்டர் எங்களுக்கு அனுப்புங்க, கண்டிப்பாக இந்த வருஷமே உங்களுக்கு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி பல இடங்கள் இன்றைக்கி அது ஒன்று சொல்கிறீங்க, என்ன வேறு ஏதாவது பிரச்சனை தான் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு 20 ஏக்கர் இருக்குன்னு சொன்னாங்க, அதான் புத்தகரம் வந்த இடம் சொல்லி இந்த புத்தகரம் பண்ணுற இடத்துல ஒரு 20 ஏக்கர்ஸ் இருக்குது, அதை டெவலப்மெண்ட் கூட இப்போ வந்து ப்ரொப்போசல் நம்ம சொல்லியிருக்கோம் காஞ்சிபுரத்தை பொறுத்து.